ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் பிஓக்யூ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த வீடியோ ரைட் நவ். ஓகே, ஸோ வாட் இஸ் பிஓக்யூ? பிஓக்யூட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, பில் ஆஃப் குவான்டிட்டி. இந்த பில் ஆஃப் குவான்டிட்டி எதுக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு கிளைண்ட்டு, இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டை ஹையர் பண்ணலாம். அந்த கன்சல்டன்ட் தான் உங்களுக்கு ட்ராயிங் போட்டு கொடுப்பாங்க. முதல்ல அந்த பில்டிங் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அந்த பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபிட் எவ்வளோ, அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு 2D 3D எல்லாத்துலேயுமே ட்ராயிங் போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டரை அரேஞ்ச் பண்ணணும். அந்த கான்ட்ராக்டர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பில் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதில் என்னென்ன இருக்கும்னா, எக்ஸவேஷன் ரிப்பா, அதுமாதிரி நிறைய அந்த ஒர்க் ப்ராசஸ் இருக்கும். அந்த ஒர்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் தேவை, அது எவ்வளோ குவான்டிட்டி தேவை, அப்புறம் அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அந்த பில் ஆஃப் குவான்டிட்டியில் கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு PDF காட்டுறேன். இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் பில் ஆஃப் குவான்டிட்டி. ஃபஸ்ட்டு லைனில் வந்து இது என்ன டைப் ஆஃப் பில்டிங்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் அதோட சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணணும், பிளாட் நம்பர் மென்ஷன் பண்ணணும், அப்புறம் கிளைண்ட்டோட நேமு, அப்புறம் இது எவ்வளோ ஃப்ளோர்ஸ் கண்டெயினர் இருக்குது. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில்ட் ப்ளஸ் 3 எடுத்திருக்கேன். சைடில் ஏரியான்னு போட்டு நான் சில்ட் ப்ளஸ் 3 எடுத்ததுனால சில்ட் ப்ளஸ் 3 ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஹெட்ரூம் அப்படின்றது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல ஒன்று ஒன்று எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், அப்புறம் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டையும் கீழே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்குன்னா, சீரியல் நம்பர். ஃபஸ்ட்டு காலமில் சீரியல் நம்பர், அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா, அது நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, அந்த டைப் ஆஃப் ஒர்க்கை லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணுறது. குவான்டிட்டி, அந்த ஒர்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் குவான்டிட்டி தேவை அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இருக்கும். பர்ன்றது யூனிட், எத்தனை நம்பரா, CFT இல்லை KG அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. ரேட்டு, அதாவது ஒரு இப்போ ஒரு நம்பரோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேட் வந்து அவங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்க கான்ட்ராக்டர். அவங்க அதை வந்து ரேட் அனலைசஸ் அப்படின்றதுலேருந்து எடுப்பாங்க. இப்போது இந்த குவான்டிட்டி இன்ட்டு இந்த ரேட்டை தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த அமௌண்ட்டாக போட்டிருப்பாங்க, 36,960 அப்படின்னு. இப்படி ஒரு ஒரு ஒர்க்குக்குமே வந்துட்டு அவங்க டோட்டல் பண்ணி ரேட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சில்ட் ப்ளஸ் 3 அப்படின்னு எடுத்ததுனால கீழே இந்த சில்ட் ஃப்ளோருக்கு எவ்வளோ, ஃபர்ஸ்ட்க்கு எவ்வளோ, செகண்டு தேர்டு ஹெட்ரூம் அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு டோட்டல் அமௌண்ட்டு கீழே போட்டிருப்பாங்க. 2,44,00,000 and 45,000 அப்படிங்கிறத வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோடய மாடல் PDF. உங்களுக்கு இந்த PDF வேணும்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.